கர்நாடக மாநிலம் மங்களூரில் ஓடு மாட்டோவில் ஏற்பட்ட வெடி விபத்து தற்செயலானது அல்ல எனவும் திட்டமிடப்பட்ட தீவிரவாத தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில டிஜிபி ட்விட்டரில் தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மங்களூரு வில ஓடு மாட்டோல வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக மாநில டிஜிபி ட்விட்டரில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நேற்று மாலை ஒரு ஆட்டோவில் தீ விபத்து ஏற்பட்டது. புகை வெளியில் வந்த பிறகுதான் அது தீ விபத்து என்று முதலில் தெரிய வந்து ஆட்டோவில் இருந்தவர்கள், அதாவது அந்த ஆட்டோவில் பயணம் செய்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை எல்லாம் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த ஆட்டோவில் பயணித்த பயணியினுடைய அவர் ஒரு கையில் ஒரு பேக் வைத்திருந்ததாகவும் அதிலிருந்து புகை வெளி ஒன்றுதான் ஒரு வெடி விபத்து போன்று நிகழ்ந்ததாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. விபத்து காரணமாக இது போன்ற அந்த ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதலில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தீ விபத்து அல்ல, அது ஒரு தீவிரவாத செயல் என்று கர்நாடக மாநில டிஜிபி ட்விட்டர் பக்கத்தில் இன்று காலை உறுதி செய்திருக்கிறார். அதாவது அந்த சம்பவம் என்பது விபத்து கிடையாது, அது ஒரு தீவிரவாத செயல். ஒரு மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த தீவிரவாத செயலுக்கு திட்டமிட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக டிஜிபி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்புகளுடன் இணைந்து மாநில போலீசாரும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக டிஜிபி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக போலீஸ் நேற்றே வெளியிட்ட அறிக்கையில் பொதுமக்கள் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் என்று கர்நாடக காவல்துறை நேற்றே வேண்டுகோள் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.